அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னாங்க காலங்காலமா அவங்க வந்து பரம்பரை பரம்பரையா பூஜை பண்ணிட்டு வராங்க இதெல்லாம் அந்த இது ஏற்பாடு பண்ணதெல்லாம் மன்னர்கள் அந்த கோயில் பெரிய பெரிய கோயில்கள் கட்டியதெல்லாம் மன்னர்கள் சோழ மன்னர்கள் அந்த மாதிரி மன்னர்கள் தான் இந்த கோயில கட்டினதே அவங்க ஏற்படுத்த நீதிதான் அந்த சமஸ்கிருதத்துல பூஜை பண்ணுவதெல்லாம் எல்லாமே அவங்க வகுத்த நீதி அவங்க யாரும் தமிழ்ல பூஜை பண்ணு சொல்லி வைக்கல அது அந்த ராஜா ராஜாக்களும் ரிஷிகளும் சேர்ந்து கட்டின கோவில் ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு வந்து சிதம்பரம் கோயில் வந்து பதஞ்சலி முனிவர் கட்டினது பதஞ்சலி முனி பதஞ்சலி முனிவர் யோசனை எல்லாம் கட்டினது சிதம்பரம் நடராஜர் கோயில் வந்து அந்த நிகதிகள் வழிமுறைகள் எல்லாமே அந்த காலத்துல ஏற்படுத்தினது இவங்க எப்படி திடீர்னு வந்து மாற்ற முடியும் கவர்மெண்ட்டுக்கு வந்து அரசாங்கத்துக்கு வந்து உள்ள எப்படி பூஜைன்னு அதிகாரம் கிடையாது என்ன 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 வழிபாடு இருக்கும் அதான் அதுதான் கண்டினியூ பண்ணாதான் அதான் தொடர்ந்து போகணும் நம்ம திடீர்னு இவங்களுக்கு இவங்க எப்படி வந்து உள்ள வந்து போகும் அப்படின்னு சொல்லுங்க பாக்கலாம் அவங்க வந்து கவர்மெண்ட் சாலரியே கிடையாது அவங்களுக்கு எல்லாம் வந்து கவர்மெண்ட் அவங்களுக்கு சாலரி கொடுக்குறாங்களா கவர்மெண்ட் எம்ளாய அவங்க அரசாங்கம் உயிரல கிடையவே கிடையாது கோயில் உண்டியில போடுற பைசெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு போயிடுது தட்டுல ஏதோ பக்தர்கள் வந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபா காயின் போட்டு அதை எல்லாம் நக்கல் பண்ணா கிணல் பண்ணானுங்க எல்லாரும் பூஜை கேட்ட தட்டுல பைசா போட்டு சொல்லி தான் வழிமுறை எல்லாம் என்னென்ன சடங்குகள் எல்லாம் அவங்களுக்கு தான் அவங்களுக்கு பரம்பரை முறையாக வந்திருக்கு அவங்களுக்கு தான் தெரியும் அதெல்லாம் அது அவங்களுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும் நம்ம வந்து நம்ம எவ்வளவுக்குள்ள பாதுகாப்பு தான் நமக்கு வந்து அடுத்த அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போக முடியும் நம்ம இப்படியா வந்து ஒரு அப்புறம் பரம்பரை வேறே கட்டாயிடும் அப்புறம் வந்து நமக்கு இத்தனை வருஷமா காலங்களும் ஆயிரக்கணக்கான வருஷமா என்ன வேர் இருந்து வந்து அந்த வேறே கட் பண்ற பாக்குறானுங்க இது என்ன வேலைனாக்க என்ன சரி வேலைனாக்க இப்போ இந்துக்கள்லாம் ஒண்ணு ஒன்னு சேர்ந்து வரானுங்க அப்போ ஒன்றிய தெரியுற சமயத்துல என்ன பண்ண அந்த டீப் இந்த மாதிரி அடிச்சு பிராமணியாமீன் தனித்தனியாக பிரிக்கணும் இது இந்த சதிவெளிக்கு காரணமே பின்னாடி வந்து இந்த மிஷினரிகள் மிஷினரிகளோட வேலையா தான் முகமே இப்போ வேலையை பண்ணலையே கருணாதி ஆரம்பிச்சு விட்டால கூட வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலையே அந்த விஷயத்தை வந்து சாலை வந்து முதல் நூறு நாட்களே எப்படி பண்ணும் அப்படி அவசியமே கிடையாது அது ரெண்டாவது சட்டமே சொல்லலையே அப்படி கவர்மெண்ட் இப்போ சட்டத்திலேயே சட்டத்திலேயே ஆர்டிக்கல் இருக்குதுல்ல யாரெல்லாம் பரம்பரை பரம்பரியா பண்றாங்களோ அவங்கதான் பண்ண முடியும் அது தமிழ்ல அர்ச்சனை பண்ணாங்க தனியா கோயில் கட்டி பண்ணிக்கலாம் என்ன பிரச்சனையே கிடையாது இல்ல எத்தனையோ கோயில்ல தமிழ் தனியாக அர்ச்சனை நடக்கதான் செய்யுது அது தனியா பண்ணிக்கிட்டு திடீர்னு இந்த கோயிலையே விதிகள் இந்த கோயிலே திடீர்னு இந்த மாதிரி பண்ணுவோம் அது தாராளமா தனியா கோயில் அறநாளைத்துறைக்கு கோடிக்கணக்கா வருமானம் வருது தனியார் கோயில் கட்டலாம கோயில் கட்டி தனியா தமிழ் தமிழ்ல பூஜை பண்ணலாம் பிரச்சனையே கிடையாது எல்லாரும் போகலாம் ஏன் ஒரு ஒரு சம்பிரதாயத்தை நம்ம கெடுக்கணும் நம்ம வந்தப்போ அங்க சமூகத்துல சமூகத்துல பூஜை நடக்கட்டும் அர்ச்சனை பண்ணட்டும் வெளியே வந்து நம்ம எல்லாரும் வீட்டுல தமிழ் தான் பேச அச்சகே வீட்டுல தமிழ் தானே பேசுறாரு சமூகத்திலேயே பேசிட்டு இருக்காரு அவர் அது அது ஒரு ஒலி சம்பந்தமான ஒரு ஒரு அது ஒரு ஒரு நல்லது இருக்கு அதுல அதனால அந்த ரிஷிகள் ரிஷிகள்லாம் சேர்ந்து பண்ணது அது இதுல இதுல நமக்குதான் நல்லது இதுல இல்ல ஒரு கோயில் பிரதிஷ்ட பண்றதுக்கு எவ்வளவு சடங்குகள் இருக்கு அதுல வந்து விதிகள்ல அதெல்லாம் சின்ன பண்ணிருக்காங்க இதுல போதாக்குறைக்கு வந்து முருகனார ஒருத்தர் பெருசு பேரு முருகனார் பேரு ஆனா பேசுறது எல்லாம் திராவிடம் நெல்லைக்கண்ண பேசுறது திராவிடம் எதுக்கு இப்போ வந்து நெத்தில பட்டாப்போ நக்கி நல்ல போய் ஜாயின் பண்ணிட வேண்டியான திராவிட கட்சியில பண்ணிட வேண்டியான எதுக்கு பட்டையை போட்டுட்டு திராவிடம் பேசணும் அப்போ நெல்லைக்கான பேசுறதுதான் அப்படியே இருக்கு பெரிய விபூதி பெருசா இருக்கு ஆனா பேசு பேசுறத திராவிடம் ஆஹ் முஸ்லீம் இதுல போயிட்டு சொல்லி முடியும் அப்படிங்கிறாரு ஆளு இது இது ஒரு படிச்ச தமிழ் கடலா வருது தமிழ் சாக்கடை சொல்லலாம் அதாவது பேசுறது எல்லாம் சாக்கடை ரொம்ப அநியாயமா இருக்கு இந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அது ஒரு ஏழை அர்ச்சகரை வைத்து அடிக்கிறாங்க சரியான பாவ பாவம் சம்பாதிக்கிறான் அவங்க தெரியுமா தன்னை தியாகம் பண்ணி குடும்பத்தோட தியாகம் பண்ணி ஏழை அர்ச்சரை வந்து குடும்பத்தை நடத்தி இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு நம்மதான் உங்களுக்கு கட்டி கோயிலுக்கிட்டே தங்களை தனியா வந்து காப்பாத்தணும் வந்து தனியார் தனியார் கோயில அர்ச்சனை பண்ணாக்க மாசம் பதிஞ்சாயிரம் சாலை கிடைக்கும் அதெல்லாம் விட்டுட்டு காலங்காலமா இப்போ முன்னோர்கள் பண்ண கோயில வந்து அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காங்க வந்து சாதாரண ஒரு சின்ன பிளாட்டுக்குள்ள ஒரு கோயில் வந்து பூஜை பண்ணாங்க அர்ச்சனை பண்ணா கூட மாசம் ஒரு பதிஞ்சாயிரம் சாலை கிடைக்கும் அதெல்லாம் அவங்க போறதே கிடையாது தெரியுமா வந்து நம்ம அவங்க நம்ம அவங்களை காப்பாற்றணும் ப்ரொடெக்ட் பண்ணணும் தனியா கோயில் கட்டி ப்ரைவேட் கோயில் கட்டி அரசாங்கத்துக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது கோயில் கூடாது டொனேஷன் போட்டு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து நம்ம வந்து வேலை கொடுத்து காப்பாற்றணும் நம்ம வந்து அப்பதான் வழி அப்பதான் வந்து நம்ம அப்பதான் நம்ம வந்து நம்மளோட நம்மளோட அஹ் உள்ள பரம்பரை பரம்பரையா வந்த சடங்கெல்லாம் காப்பாத்த முடியும் இல்லைன்னா இந்து மத்தியை அழிச்சுருவானுங்க அவ்வளவுதான்